நாம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா, டிஎன்பிஎஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்க ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், செகண்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா 36 வேகன்சி இருக்கு. சேலரி பாத்தீங்கன்னா 37,700 ரூபாயில இருந்து 119,500 ரூபாய்க்குள்ள இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 வேகன்சி இருக்கு. சேலரி பாத்தீங்கன்னா 37,700 ரூபாயில இருந்து 119,500 ரூபாய்க்குள்ள இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங்கான கேஸ்ட் வைஸ் வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கேஸ்டோ அதுக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் அதுக்கான கேஸ்ட் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 22/1/2019 அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2019. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/2/2019. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 பேப்பராக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 7/4/2019 அன்னைக்கு மார்னிங் செஷன் நடக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஆஃப்டர்நூன் செஷன் வந்து நடக்கும். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் செஷன்லாம் நடக்கும். 3 பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டேட் அண்ட் டைம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 இயர்ஸ் இருக்கணும். எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் இருக்கணும். அதர் கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும். இதுக்கான கேஸ்ட் வைஸ் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் கீழே கொடுத்துக்க. நீங்கள் 5 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட்டுக்கான உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக். கீழே கொடுத்துருக்க 5 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எதை படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓவரால் சிஜிபிஐ பார்த்தீங்கன்னா 1st கிளாஸில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th வந்து நீங்கள் 1st கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் கிராஜ் முடிச்சிருந்தாலும் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி 2 போஸ்டிங்கான ஹை ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. மோட் ஆஃப் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், அதேமாதிரி ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த 2 ஜாப்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 மார்க் எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 மார்க், 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 80 கொஷின் வந்து 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, 60 கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. கீழே கொடுத்துருக்க 4 டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் அதில் கேட்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு 1 ஹவர் வந்து எக்ஸாம் நடக்கும். இதுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50 கொஷினுமே 1 கொஷின் 1 மார்க் தான். இதுலேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து கேட்பாங்க. அதேமாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன், லாஜிக்கல் ரீசனிங் இந்த 3 டாபிக்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா 150 மார்க், 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 7 அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 7 10 கொஷின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஷினும் 5 மார்க். அதேமாதிரி பேப்பர் பி பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஷினும் 10 மார்க், மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மார்க். இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 4 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்தா கொஷின் கேட்பாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து 400 மார்க். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40%, அதர் கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50%. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 9 சென்டர் இருக்குது. நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணி வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. அதுமாதிரி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான சிலபஸ் வச்சு இந்த ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா June 2019 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வரும். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் வரதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு யார் யார் எலிஜிபிளோ அவங்களாம் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்படி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப் யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைத்து வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுவோம். அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.